அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷெஃப் வேணி. வெல்கம் டு ஜீவனம் கிச்சன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய நவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம எல்லாருமே வந்து நவராத்திரி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த நவராத்திரியோட கடைசி நாள் அன்னைக்கு நம்ம எல்லாருமே நம்ம வீட்டில் வந்து ஸ்வீட்ஸ் செய்வோம். அந்த ஸ்வீட்ஸை வந்து இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் வந்து மில்கை வச்சு மில்க் கேக் ஒன்று ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த நவராத்திரி ஸ்பெஷலாக வந்து நம்மளோட சேனலில் இந்த டிஷ்ஷை வந்து இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுறோம். நீங்களும் வந்து உங்களோட வீட்டில் இந்த நவராத்திரிக்கு வந்து இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ரெடி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பால் வந்து 1.5 லிட்டர், 1/2 கப் சர்க்கரை, ஏலக்காய் பொடி சிறிதளவு, பாதி அளவு எலுமிச்சம்பழம். இந்த மில்க் கேக் செய்கிறக்கு நான் இன்றைக்கி 1.5 லிட்டர் அளவு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேங்க. நான் இன்றைக்கி வந்து பேக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். ஆனால் உங்களுக்கு வந்து பசும்பால் கிடச்சிச்சின்னா அதை எடுத்துக்கங்க, அதுவும் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நம்ம இந்த 1.5 லிட்டர் பாலை ஒரு கடாயில் மாற்றிக்கலாங்க. பால் இது நல்லா சூடாகி பொங்கி வந்த பின்னாடி இதை வந்து நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம ஊற்றிருக்கிற 1.5 லிட்டர் பால் வந்து 3/4 லிட்டராக குறையிற வரைக்கும் இதை வந்து நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சு வந்துச்சுங்க. இதை வந்து நீங்கள் ஸ்லோ பண்ணிவிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா வந்து இதை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள். இது வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு குறைஞ்சது உங்களுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். நீங்கள் வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம பால் கொதிக்க ஆரம்பித்து 25 நிமிஷம் ஆச்சுங்க. பாருங்கள், பாதியாக வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சிது. நல்லா ரெடியூஸ் ஆகி பாலும் நல்லா திக் ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போ இந்த பாலை வந்து நம்ம முறிச்சுக்கணுங்க. இப்போ திரிச்சு எடுத்துக்கணும். திரிக்கிறக்கு இதுக்குள்ளே வந்து நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பாதி அளவு லெமன் சேர்த்துக்குங்க. நீங்கள் இதில் லெமன் ஜூஸ் சேர்க்குறப்ப தீயை வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு அப்புறமா லெமன் ஜூஸ் சேருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. பெரிய லெமனாக இருந்ததுன்னா இது மாதிரி ஒரு வெஜ்ஜஸ் மட்டும் எடுத்துக்கங்க. இப்போ பால் வந்து இது மாதிரி நல்லா திரிஞ்சு வந்த பின்னாடி நீங்கள் வந்து இது நல்லா குக் பண்ணுங்கள் கைவிடாமல். இது கூட நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா ரெடியூஸ் ஆகி சுருண்டு வர வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து குக் பண்ணலாம். பாருங்க, நம்மளோட மில்க் வந்து நல்லா குக் ஆகி திரிஞ்சு இது மாதிரி நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சுங்க. இதை வந்து இப்போ நீங்கள் ஒரு பவுலில் மாற்றிக்கிங்க. ஒரு பவுலோ இல்லை நெய் தடவை தட்டிலையோ எதில் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பவுலில் மாற்றுறேன். மாற்றிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து பவுலில் வந்து ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கேங்க. இதை வந்து நீங்கள் நல்லா ஆற விடுங்க. ஒரு 2-3 மணி நேரம் வந்து இது ஆறுற டைம் ஆகும். இது நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா நீங்கள் டீமோல்ட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம். நம்மளோட இந்த மில்க் கேக் வந்து பவுலில் போட்டு வச்சு ஒரு 2 மணி நேரம் ஆச்சுங்க. கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டில் டீமோல்ட் பண்ணிக்கலாம். கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்க, உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கங்க. நம்மளோட மில்க் ஸ்வீட் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த நவராத்திரிக்கு உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு அருமையான ரெசிபியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.